கோபப்படுறது சுலபங்கிறீங்க, கஷ்டம்னா பரவாயில்ல, சுலபங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சான்ஸ். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. அதாவது நமக்கு என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஏதோ அங்கே வந்து ஏதோ சேமித்து வச்சு நம்முடைய எனர்ஜிகள்லாம் எமோஷன்லாம் அப்படி சேமித்து வைக்கப்பட்டிருக்கு, அதை போய் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், அதை அப்புறப்படுத்தணும், இப்படி ரெடி இது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே. இந்த தாட்டே வரக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய விஷயத்தில் தாட்டு வரத்தான் செய்யும். அது ஏற்கனவே எடுத்துட்டிங்கன்னா வர்ற தாட்டு மெல்ல மெல்ல குறைஞ்சி தானாகவே டிஸப்பியர் ஆயிரும். உனக்கு கொஞ்சம் ஒரு மன இறுக்கத்தில் இருந்தாம்மா, நீ அந்த மன இறுக்கத்தை எடுத்து போராட போராட அந்த இறுக்கம் தான் இன்னும் கொஞ்சம் டைட்டாகிட்டே போச்சுது. இப்போ அந்த போராட்டத்தை நிறுத்த சொல்லி சொன்னதுனால அந்த டென்ஷன்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டுது. அது உனக்கு இந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் இப்படி கொடுக்குன்னுட்டு அது முடி தெரிய சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் உனக்கு அது கொடுத்துருக்கு. அந்த ரிலாக்ஸேஷனில் வந்து எல்லாமே அந்த டென்ஷன்லாம் போயிட்டுது. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், நம்ம உருவம் தான் கண்ணாடிக்குள்ளேயும் தெரியுது, கண்ணாடிக்குள்ளே தெரியுறது நம்ம உருவம் தான், கண்ணாடிக்கு வெளியே இருக்கிறது நாம தான், உள்ளே இருக்கிறது நாம தான், வெளியே இருக்கிறது நாம தான். இப்போ நம்ம தலையை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் கண்ணாடிக்குள்ளே போய் ஒழுங்குபடுத்தணுமா, நாம் நமக்கு ஒழுங்குபடுத்தணுமா? கண்ணாடியை பார்த்துக்கிடலாம், நம்ம நமக்கு தான் ஒழுங்குபடுத்தணும். இப்போ இதே மாதிரி தான் அவர்கிட்ட நாங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கும்போது, அப்போ ஆரம்ப காலம், அப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயா எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டார். அப்படி விளையாட்டாக பேசினா, ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு வழி சொல்லவே முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, சரி உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், கோவப்படுறது சுலபம், நீ கஷ்டமான வேலையை செய்ய வேண்டாம், சுலபமான வேலையை செஞ்சு காட்டுங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன். கோவப்படுறது சுலபங்கிறீங்க, கஷ்டம்னா பரவாயில்ல, சுலபங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சான்ஸ், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. அதாவது நமக்கு என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஏதோ அங்கே வந்து ஏதோ சேமித்து வச்சு நம்முடைய எனர்ஜிகள்லாம் எமோஷன்லாம் அப்படி சேமித்து வைக்கப்பட்டிருக்கு, அதை போய் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், அதை அப்புறப்படுத்தணும், இப்படி ரெடி இது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே. உண்மை எல்லாமே எனர்ஜி தான், ஆற்றல்கள் தான். நமக்கு எந்த எமோஷனுமே வந்து தப்பானது சரியானதுங்கிறதே கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான். நல்ல எனர்ஜி மோசமான எனர்ஜின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அது பிறகு தான் நம்ம மெமரி பேட்டர்ன் வந்து அது வந்து கலர் பூசி வர்ணம் பூசி அதை வேறு மாதிரி மாற்றிடும். நீ எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே இருக்குது, பட் எல்லாமே மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், தேவையில்லாததில் போட்டு கையில் எடுத்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுத்துட்றோம், அந்த உயிர் கொடுக்கறது தான் பிரச்சனை. ஒரு முறை ஒரு மதுரைன்னு நினைக்கிறேன், அது ஒரு பேங்க் மேனேஜர், அவர் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிடுறாரு. எல்லாருமே கலந்துக்கிடுறவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான். ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து அவருக்கு தலைமை தாங்கி மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மதுரை பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. ரிங் ஆன உடனே எடுத்து உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸருக்கு கோபம், எப்படி நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருக்காரு. அப்போ இவருக்கு அது ஒரு பெரிய அவமானமாக போச்சு. ஏன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்ட இடம் அவருக்கு பிடித்தமான இடமா கூட இருக்கலாம், இதுதான் சான்ஸ்னு கூட போயிடலாம். பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், அது ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், செல்ஃபோன் ரிங் பண்ணால் செல்ஃபோன் எடுத்து பேசவே இல்லை, ஆஃப் பண்ணாமல் வந்தது தப்பு தான், பட் இருந்தாலும் நான் எடுத்து பேசவே இல்லை, எப்போ ரிங் ஆச்சுதோ அந்த நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணிட்டேன், இதை ஒரு மேட்டராக எடுத்து பனிஷ்மெண்ட் பண்ணலாமா சொல்லி அவருக்கு ரெண்டு நாலு நாளாக தூக்கம் இல்லை. அப்போ நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க.
அப்போதான் அவருக்காக தான் முதல்ல கண்டுபிடிச்சது தான் இந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத அவருக்காக கண்டுபிடிச்சது தான். இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு நமக்கு பிடிக்க பிடித்தாமில்லாத சம்பவம், அப்போ அதை பற்றிய தாட்டு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அது நினைக்க வேண்டாம்னு நினச்சாலும் அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து இப்படி வருதே வருதே நான் என்ன பண்ணிட்டு சொல்லி நினச்சி நாம் அதை கான்ட்ரிபியூட் பண்ணி அதை கையில் எடுத்து அது மேலே டெவலப் பண்ணி அது மேலே ஏறி சவாரி பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் அந்த தாட்டு இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு பிரிச்சுக்கிடுங்க. வரட்டும், அதுவாக வரட்டும், வர்றதெல்லாம் தாட்டு. நீங்களும் அது மேலே ஏறி சவாரி பண்ணி ஆமாம் அவரை விடக்கூடாது, நாம் ஏதாவது பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்களாக ஏதாவது நினச்சிங்கன்னு சொன்னால் அது திங்கிங் ஆயிரும். நீங்கள் திங்கிங் ஆக்காமல் மட்டும் இருந்துக்கிடுங்க, தாட்டாக வந்துட்டு போட்டோம், அதோ என்ன தேவையில்லாத சம்பவம், எதிர்பாராத சம்பவம், அது அப்படி வரத்தான் செய்யும். அது இந்த மாதிரி தாட்டுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அது இயற்கை. ஆனால் அது வந்துட்டு அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். ஏன்னா எல்லா தாட்டுமே ஒவ்வொரு தாட்டினுடைய ஆயிலே அரை வினாடி தான் தோன்றி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். அது மறையும் போது தான் வந்ததே நமக்கு தெரியும். அதனால் அதை போய் நம்ம சரி பண்ணி இந்த தாட்டு இல்லாமல் இருக்கணும்ட்டுலாம் நினைக்க வேண்டியல. நீங்களாக திங்க் பண்ணுறதை விட்டுருங்க, அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டோம். பிறகு அவருக்கு அதில் சரியாயிட்டார். இப்போ இதே மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு நட்பாக ஒரு பையனோட பழகிட்டு இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிடலான்னு சொல்லி அவங்க பேசி வச்சுருந்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த பொண்ணு வந்து கவுன்சிலிங்க்கு வருது. எனக்கு நிம்மதியே இல்லை, தூக்கம் இல்லை, ஒரே வேதனையில் இருக்கிறேன். இதே தான், தாட்னா என்னென்னு, திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சிக்கமா. ஏன்னா நீ எதிர்பார்க்காத சம்பவம் நடந்திருக்கு, அப்போ அந்த எதிர்பார்க்காத சம்பவத்தினுடைய விளைவாக வந்து உனக்கு தாட்டு வந்துட்டு தான் இருக்கும். அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்க. நீனா என்ன செய்கிறக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீ திங்க் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்து அப்படி ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீ நடவடிக்கை எடுக்கிற சம்மந்தமாக திங்க் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா நண்பர்களாக பழகிருக்கிறீங்க, நீங்களும் யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அவரும் யாரையும் வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். இப்போ சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம், நீங்கள் செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. தாட்டே வரக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய விஷயத்தில் தாட்டு வரத்தான் செய்யும். அது ஏற்கனவே எடுத்துட்டிங்கன்னா வர்ற தாட்டு மெல்ல மெல்ல குறைஞ்சி தானாகவே டிஸ்அப்பியர் ஆயிரும் சொல்லி அதுக்கு கவுன்சிலிங் பண்ணேன். ஆனால் அதுக்கும் நம்ம இது சொல்கிறத கேட்குறது வேறு ஒரு வழி இல்லை, அதுவும் அரை உரை மனசோட தான் போச்சுது. அப்புறம் மறுநாள் காலையில் எனக்கு அது ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ இன்னும் கவுன்சிலிங் போதாது போல், இன்னும் கொஞ்சம் ஏதோ தேவைப்படுது போலன்னு சொல்லி என்ன அமாவசியான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த என்ன பொண்ணு என்ன சொல்லி சொன்னால், ஐயா அன்னைக்கு காலையில் எலும்புலேருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே பரவசமாக இருக்குது, ஏன் இப்படி இந்த நிலை வந்ததுன்னு எனக்கே தெரில, எனக்கு எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகலை, எல்லாமே இப்படி தான் இருக்குது, ஆனால் மனசு வந்து ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே பரவச நிலையாக இருக்குது, இது ஏன் வந்துன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி கேட்குது. அப்போ நீ வந்து உனக்கு நீ ஒரு மன இறுக்கத்தில் இருந்தாம்மா, நீ அந்த மன இறுக்கத்தை எடுத்து போராட போராட அந்த இறுக்கம் தான் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிட்டே போச்சுது. இப்போ அந்த போராட்டத்தை நிறுத்த சொல்லி சொன்னதுனால அந்த டென்ஷன்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டுது. அது உனக்கு இந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் இப்படி கொடுக்குன்னுட்டு அது முடி தெரி சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் உனக்கு அது கொடுத்துருக்கு. அந்த ரிலாக்ஸேஷனில் வந்து எல்லாமே அந்த டென்ஷன்லாம் போயிட்டுது. இப்படி தான் எல்லாம் சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னா என்ன, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா எல்லா பிரச்சனைகள்லேயுமே இப்படி தான், ஒன்றும் இல்லாத விஷயந்தான் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத ஏதோ ஒரு பகுதி, ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அதான் மாயைன்னு சொல்கிற மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாத ஒரு மாயைங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மாதிரி ஒரு அம்சம் தான் அங்கே பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது.
அது நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டால் கூட போதும், அதுவே தன்னாலே சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையில் இந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்குது. சைக்கலாஜிக்கல், இப்போ நம்ம ஒவ்வொரு பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ற ஒன்று இருக்குது, செயல் சம்மந்தப்பட்ட ஒரு அம்சம் இருக்குது. மனோரீதியான அம்சம் ஒன்று இருக்குது. மனோரீதியான அம்சம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், செயல் ரீதியான அம்சம்லாம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். செயலை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நீங்கள் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஞானம் அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அங்கேயும் இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னே அதுக்கு முழு அனுமதி கொடுத்துட்டா போதும். நம்ம செய்ய வேண்டியது செயல் தான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து இல்லைன்னு சொல்லலை, இருக்குது, அது சம்மந்தம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது. அதனால் எது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு மட்டும் பிரித்து மட்டும் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், நம்ம உருவம் தான் கண்ணாடிக்குள்ளேயும் தருது, கண்ணாடிக்குள்ளே தருது நம்ம உருவம் தான். கண்ணாடிக்கு வெளியே இருக்கிறது நாம தான், உள்ளே இருக்கிறது நாம தான், வெளியே இருக்கிறது நாம தான். இப்போ நம்ம தலையை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் கண்ணாடிக்குள்ளே போய் ஒழுங்குபடுத்தணுமா, நாம் நமக்கு ஒழுங்குபடுத்தணுமா? கண்ணாடியை பார்த்துக்கிடலாம், நம்ம நமக்கு தான் ஒழுங்குபடுத்தணும். இப்போ அதே மாதிரி தான் நான் சொன்னால் எல்லா ப்ராப்ளத்துலையுமே இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது, அது வந்து கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய நிழல் மாதிரி தான். அங்கே நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை பயன்படுத்துங்க. அது ஒரு எனர்ஜி, உங்கள் செயலுக்கான எனர்ஜியாக தான் உள்ளேருந்து வருது, அதை பயன்படுத்தி நீங்கள் செயல்படுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் பாம்பு உதாரணத்தை சொன்னேன், வீட்டில் உட்காந்துருக்கீங்க பாம்பு வந்துடுது, உங்களுக்கு பயமே வரலன்னா என்ன ஆகும்? நீங்கள் அதை போன டீல் பண்ணவே முடியாது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே உங்கள் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் வருது. அதை பயன்படுத்திக்கலாம், நம்ம சூழ்நிலையை செயலுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் அவசியமே இல்லை.